ஐயா வணக்கம். இப்போ வந்து இப்போ இப்போ ஒரு ஆய்வு நடத்தியிருக்கேன் பாருங்கள். மல்டிமீட்டரில் வந்து 0.50 வோல்ட்டு, அதுக்கப்புறம் இப்போ வந்து இதில் வெப்பம் வந்து பார்த்தீங்கன்னா 115, 120க்குள்ளே இருக்குதுங்க. இப்போ இதிலே பாருங்கள் எவ்வளோ நல்லா பிரியுதுன்னு பாருங்கள். நல்லா வேகமாக பிரியுதுங்க. அதுவும் தீ வந்து ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கோம். இது வந்து இப்படி ரொம்ப கம்மியாக வைக்கிறனால அந்த 115லேருந்து 120 வரைக்கும் அப்படியே மெயின்டைன் ஆகுதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் வந்து ரொம்ப வேகமாக வந்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியுது தெரியுது. அதே 60 ml தான் வந்து தண்ணியும் கொஞ்சோண்டு நீர்த்த கந்தக அமிலம் வந்து போட்டிருக்கோம். பூஜ்ஜியம் புள்ளி 55 வோல்ட்லே வந்து வேலை செய்யுதுங்க. அதிகமாக வச்சாலும் வேலை செய்யுது, ஆனால் குறைவாக எந்த அளவுக்கு வேலை செய்யுது, எவ்வளோ மின்சாரம் எடுக்கிறது தான் முக்கியம். இப்போ 0.54 வோல்ட்டில் வந்து வேலை செய்யுது. தண்ணி வந்து இப்போது கொதிக்கிறது இல்லைங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி கொதிக்கிறத விட அந்த ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பிரியறதா வந்து அதிக வேலை நடக்குது. இப்போ உங்களுக்கு நல்லா பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவ்வளோதாங்க, நன்றி.